ரெண்டு பேர் கீழே இறங்கி வந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டுகிட்டு இருங்க, சரியா? நான் சீக்கிரம் போயிட்டு வந்துடுறேன். நான்சி, நான்சி, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க வா வீட்டுக்கு. இதோ வர்றேம்மா. இவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்க, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க வராம? ஆமா, இது யாரு பெயிண்ட் அடிச்சது இவ்வளவு பெரிய செவத்துக்கு? ஆண்டி, நானும் நான்சியும் சேர்ந்து தான் ஆண்டி அடிச்சோம். இல்லம்மா, பண்டி தான்மா அடிச்சா. ஏன் நான்சி இப்படி சொல்ற? ஆண்டி, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஆண்டி அடிச்சோம், நல்லா இருக்கா? நான்சி, வீட்ல ஒரு வேளை சொன்னா செய்ய மாட்டீங்கற, இங்க வந்து இவ்ளோ பெரிய செவத்துக்கு பெயிண்ட் அடிச்சிருக்க. சரி, ரெண்டு பேரும் வாங்க, அங்கேயும் கொஞ்சம் வேலை இருக்கு. ஆண்டி, எங்க அம்மா சாப்பிடறதுக்கு ஏதோ செஞ்சு வச்சிருக்காங்க ஆண்டி, அதை மட்டும் சாப்பிட்டு வந்துடுமே. அங்கேயும் சாப்பிடறதுக்கு இருக்கு, வாங்க நான் குடுக்கறேன், சாப்பிட்டு வேலையை செய்யுங்க. பண்டி, நீ இந்த துணியெல்லாம் துவைச்சு போட்டிருப்பா, நல்லா வெள்ளையா ஆகிருக்கணும், சரியா? அம்மா, ஏமா பண்டி எல்லாம் இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்றீங்க? நானே செஞ்சுக்கிறேம்மா, பிளீஸ்மா. ஏன் நான்சி, பண்டி வீட்டுக்கு நீ வேலை செஞ்சு இல்ல, நம்ம வீட்டுக்கு பண்டி வேலை செய்யட்டுமே. ஆண்டி, நீங்க கவலைப்படாதீங்க, நான் இதெல்லாம் துவைச்சு போட்டுறேன், எனக்கு துவைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். நான்சி, உனக்கு நிறைய வேலை வச்சிருக்கேன், இரு வர்றேன். இந்தா, இந்த பாத்திரத்தை எல்லாம் நல்லா பல 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 பலன்னு தேய்ச்சி வச்சிருக்கணும், புரியுதா? என்னமா நீங்க இவ்ளோ பாத்திரம் குடுக்கறீங்க, எனக்கு கையெல்லாம் எரியும்மா. பண்டி வீட்ல பெயிண்ட் அடிக்கும் போது கை எரியலையா? நான் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்க போறேன், அரை மணி நேரத்துல நீங்க ரெண்டு பேரும் இந்த வேலையெல்லாம் முடிச்சிருக்கணும், புரியுதா? வெள்ளை 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 பாலை போல் வெள்ளை, பூவை போல் வெள்ளை, வாஷிங் பவுடர் நிர்மா, வாங்கிட்டு வாடா குருமா. டேய் பண்டி, பாடாம வேலை செய்யடா. இப்போ எது கோவப்படுற? துவைச்சு முடிச்சுட்டு வந்து பாத்திரம் கழுவுறேன், இரு. நான் துவைச்சு முடிச்சு விட்டேன். அட, பரவாயில்லையே, பத்து நிமிஷத்துல பண்டி துணியெல்லாம் துவைச்சிட்டானே. அப்படியே அந்த வாசலையும் கொஞ்சம் கூட்டிருப்பா. நான் வாசல் கூட்டிட்டு வந்து உனக்கு பாத்திரம் கழுவ ஹெல்ப் பண்றேன், நீ அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணு. சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான், சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான். லலாலா லலாலா. அட, யாரோ வந்து நின்னுட்டு இருக்காங்க, யார் இது? அட, நம்ம அம்மாதான். அம்மா, கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? ஏண்டா பண்டி, நான் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? வாசல் எல்லாம் கூட்டிட்டு இருக்க. நல்லா கூட்டியிருக்கேன் இல்லம்மா, அது மட்டும் இல்ல, அந்த துணியெல்லாம் கூட நான் தாம்மா துவைச்சு போட்டேன், எவ்வளவு சுத்தமா இருக்கு பாருங்க. என்னடா சொல்ற, அவ்வளவு துணியும் நீ தான் துவைச்சியா? அந்த பக்கம் என்ன நான்சி பாத்திரம் கழுவிட்டு இருக்கா, அவங்க அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இங்க என்னதான் நடக்குது? இரு, நான் உள்ள வந்து பாக்குறேன். நான்சி அம்மா, நான்சி அம்மா, எந்திரிங்கம்மா கொஞ்சம். யார் அது எழுப்புறது? என்னது இது, பட்ட பகல்ல இப்படி போத்தி தூங்கிட்டு இருக்காங்க? நான் சொல்லுங்க பண்டி அம்மா, நான் தான் இந்த வேலையெல்லாம் இவங்களுக்கு கொடுத்தேன், இதெல்லாம் நல்லாவா இருக்கு? சின்ன பசங்களால இவ்வளோ வேலை செய்ய முடியுமா சொல்லுங்க? வாங்க வாங்க, இப்பதான் உங்களுக்கு அதெல்லாம் தெரியுதா? சின்ன பசங்களை விட்டு செவத்துக்கு பெயிண்ட் அடிக்க வச்சிருக்கீங்களே, அப்பா அவங்களுக்கு கை வலிச்சிருக்காதா? நான் அவங்கள செய்ய சொல்லவே இல்லம்மா, அவங்க தான் ஏதோ விளையாட்டா பண்ணிட்டு இருந்தாங்க அவ்வளோதான். நான் கூட இவங்கள செய்ய சொல்லவே இல்ல, அவங்களா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வேணா கேட்டு பாருங்க. இல்ல ஆண்டி, எங்க அம்மா போய் சொல்றாங்க, அவங்க தான் எங்களுக்கு இந்த வேலை எல்லாம் கொடுத்தாங்க. நான்சி, நீ கொஞ்சம் சும்மா இரு, சண்டை பெருசாயிரும் போல இருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, இவங்க ரெண்டு பேரும் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் போகணும். டே பண்டி, முதல்ல இந்த பக்கம் வாடா, முதல்ல அதை கீழே போட்டுட்டு. டே பண்டி, நீ எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் போகணும் இங்கிருந்து. இப்போ இந்த பக்கம் நீ வரப்போறியா இல்லையா? அச்சோ, இதுக்கு பல நம்ம இங்க நின்னோம்னா நைட்டு நமக்கு சாப்பாடு கிடைக்காது. நான்சி, நான் போயிட்டு வரேன். ஆண்டி, நான் அப்புறமேல் வந்து செஞ்சு கொடுக்குறேன் ஆண்டி, நீங்க கோவப்படாதீங்க, நான்சிய திட்டாதீங்க ஆண்டி. அம்மா அம்மா, நான் தான் வந்துட்டேன் இல்லம்மா, சண்டை போடாதீங்கம்மா. இன்னைக்கு எனக்கு ரெண்டுல ஒன்னு தெரிஞ்சாகணும். எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணு உங்க வீட்டுல வேலை வாங்கிட்டு இப்ப உங்களுக்கு கோபம் வருதா? நீங்க முதல்ல கையில் இருக்கிறத கீழே போட்டுட்டு பேசுங்க, எனக்கும் கோபம் வரும், தெரிஞ்சுக்கோங்க. கீழே போடாட்டி என்ன பண்ணிருவீங்க? எனக்கு எதையும் எடுக்க தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இருங்க, இப்ப எதை எடுத்துட்டு வர்றேன்னு பாருங்க. ஒழுங்கு மரியாதையா அதை கீழே போட்டுட்டு மரியாதையா பேசுங்க. அம்மா, நீங்க பண்றது ரொம்ப தப்பு, அப்பா வந்தா கண்டிப்பா நான் உங்களை பத்தி இன்னைக்கு சொல்லத்தான் போறேன். நீ பேசாமரிடி, எல்லாம் உன்னாலதான் வந்தது. இனிமேல் போவையா? போவையா?